டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் ட்விட்டரின் கருத்து சுதந்திரம் குறித்து அவ்வப்போது கேள்வி எழுப்பி வந்ததுடன் புதிதாக ஒரு சமூக வலைத்தளம் தொடங்க எண்ணினார். இருப்பினும் ட்விட்டரில் 9.2 விழுக்காடு பங்குகளை வாங்கிய மஸ்க் அதன் நிர்வாகக் குழுவில் தெரிவித்த கருத்துக்கள் நீக்கப்பட்டது. இதனால் ட்விட்டரை மொத்தமாக விலைக்கு வாங்கும் முயற்சியில் இறங்கிய அவர் 3,36,000 கோடி ரூபாய் விலை கொடுத்து ட்விட்டர் நிர்வாகக் குழுவை அடிப்பணிய வைத்தார். ட்விட்டர் முழுமையாக எலான் மஸ்க் கைகளுக்கு செல்ல இன்னும் 3 முதல் 6 மாதங்கள் ஆகலாம் என கூறப்படும் நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ட்விட்டர் தலைமைச் செயல் அதிகாரி பராக் அகர்வால் அது எந்த திசையில் செல்லும் என்றே தெரியவில்லை என்றும் கூறியிருப்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதன் மூலம் பராக் அகர்வால் உள்ளிட்ட சில ஊழியர்கள் நிறுவனம் கைமாறுவதில் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி பராக் அகர்வாலை எலான் மஸ்க் பணி நீக்கம் செய்தால் அவருக்கு இழப்பீடாக இந்திய ரூபாய் மதிப்பில் 325 கோடி ரூபாய் வரையிலும் மஸ்க் வழங்க வேண்டுமென தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த நியூயார்க் மக்கள் எலான் மஸ்க் மீது விமர்சனங்களை முன்வைத்தனர். தனது தனிப்பட்ட விருப்பத்திற்காக ஒரு சமூக வலைதளத்தை மஸ்க் வாங்கியிருக்கிறாரோ என தோன்றுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ட்விட்டரை உருவாக்கியவர்களில் ஒருவரான ஜாக் டார்சி நேர்மையான கருத்தை தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பொது உடைமையாக இருப்பதே சரி என்பது தனது கருத்தாக இருந்தாலும் எலான் மஸ்க் மீது தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதாக ஜாக் டார்சி கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.